வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இடையில் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் மழையால் பாதிக்கப்பட்டுச்சு. செகண்ட் ஓடிஐ மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் அபாரமாக விளையாடி வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ தேர்ட் ஓடிஐ மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் பற்றி பிரவீதம் பார்க்க போகிறோம் வித் டீடைல்டு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்து மறக்காம ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இடையில் தேர்ட் ஓடிஐ மேட்ச் மார்ச் 21 அன்றைக்கு த பின்ஸ் கம்மிங் டியூஸ்டே இந்திய நேரப்படி ஆஃப்டர்நூன் 1:30 PM சென்வெஸ் பார்க் போர்ட் ஆஃப் ஸ்ட்ரூமில் இருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இடையில 63 ஒன்டே இன்டர்நேஷனல் நடந்திருக்கு. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா 44 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அஃப்கோர்ஸ் 16 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. சென்வெஸ் பார்க் போர்ட் ஆஃப் ஸ்ட்ரூம் ஓடிஏ ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 41 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 18 times வின் பண்ணியிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 20 times வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு 230, செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 182. ஹையஸ்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 418 runs ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஜிம்பாபேக்கு எதிரான மேட்ச்சில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க 50 overகளில். லோயஸ்ட் ரோட்டில் பொறுத்த வரைக்கும் 45 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க நமிபியா டீம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்சில். இந்த மேட்ச் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் இஃப் ஐ ஆம் நாட் ராங், 2003 வேர்ல்ட் கப் நினைக்கிறேன். மெக்ரத்தோட எக்ஸலண்ட் ஸ்பெல்னால தான் நமிபியா பொறுத்த வரைக்கும் 45 ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ இன் 14 overs. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கண்டிஷன்ஸ் எதிர்பார்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் போலர்ஸ் கண்டிப்பாகவே ஏகப்பட்ட அசிஸ்டன்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆக்சுவலாக குட் லென்த்தில் பவுல் பண்ணி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய பவுலர்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரூஷியலாக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 4th and 5th ஸ்டம்ப் லைனில் கரெக்டாக ஏரியாஸில் வச்சுருந்தாங்கன்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இம்பேக்டை கொடுத்து மீன்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்காமல் பவுல் பண்ணோன்னா மேபி இம்பேக்டை கொடுக்க முயற்சிகள் செய்யலாம். பட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் டாமினேட் பண்ண போகிறாங்க அலாங் வித் பேட்டிங் டிபார்ட்மெண்ட். சவுத் ஆஃப்ரிக்கா ப்ராபபிள் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது குயின்டன் டிகாக், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் குரு டெம்பா பவுமா, அஃப்கோர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட கேப்டன் அண்ட் தென் ஐடன் மார்க்கம், ராசி வேனடர்சன், டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளாசன், மார்க்கோ யான்சன் ஆர் அண்டிலோ ஃபெக்லிக்கோயோ, என்னென்ன சிசாண்டா பகலா ஆடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. தென் கண்டிஷன்ஸ்க்கு சூட் ஆவார் அப்படின்னு தோணுது. அண்ட் தென் ஜெரால்ட் குவைட்ஸே, டப்ரே ஷம்சி ஆர் ஃபார்ச்சூன் யாராச்சும் ஒருத்தவங்க விளையாடுவாங்கன்னு தோணுது. இல்லை ரெண்டு பேரும் விளையாடினாங்கன்னா எகெயின் சிசாண்டா மகாலா ரெஸ்டில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் நம்பர் 11 லொன்கியன் கிடி. வெஸ்ட் இண்டீஸ் ப்ராபபிள் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது பிராண்டன் கிங் வித் காயல் மேயர், சந்தன் ஷமர், ப்ரூக்ஸ், ஷாய் ஹோப் கேப்டன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நிக்கலஸ் பூரன், ரோமன் பவல், ஜேசன் ஹோல்டர், ஆடியன் ஸ்மித், அல்ஜாரி ஜோசப், அகிலிசன், யானிக் கரியா. சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் ஸ்டாட்ஸ் குயின்டன் டிகாக் 7 matches 188 runs 31 பேட்டிங் அவரேஜ், ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 matches 57 runs. ஐடியன் மார்க்கம் 1 matches 5 runs அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் டெம்பா பவுமா அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 1 matches 144 runs. ராசி வேனடர்சன் 2 matches 8 runs அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் டேவிட் மில்லர் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 12 matches 335 runs 67 பேட்டிங் அவரேஜ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 matches 23 runs அட் 11 பேட்டிங் அவரேஜ். ஹென்ரிச் கிளாசன் அஃப்கோர்ஸ் 1 matches 68 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். வைன் பார்னல் 4 matches 40 runs பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் 7 wicketsமே பவுல் பண்ணி எடுத்துருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 matches 2 wickets. அண்ட் இல்லை ஃபெக்லிக்கோயை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 matches 1 wicket. லுன்கன் கிடி அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 1 match ஆடிருக்கார் பட் விக்கெட் 0. டப்ரை ஷம்சி 2 matches 4 wickets அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் குவைட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 1 match அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஆடிருக்கார். ஸோ அந்த மேட்ச் தான் லாஸ்ட் மேட்ச் நடந்தது. விக்கெட் பார்க்கும்போது 3 wickets எடுத்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ். ஸோ இப்போ தான் கரண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக விளையாட போகிறாங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கிரவுண்ட் ஷாட்ஸ் நெல் ஹெட் டு ஹெட் நம்பர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஷாய் ஹோப் 2 matches 128 runs, கைல் மேயர்ஸ் 1 matches 36 runs, ஷமர் ப்ரூக்ஸ் 0 runs இன் 1 match, தென் பிராண்டன் கிங் 1 matches 30 runs, நிக்கலஸ் பூரன் 2 matches 39 runs, ரோமன் பவல் 1 matches 46 runs, ஜேசன் ஹோல்டர் 11 matches 193 runs 27 பேட்டிங் அவரேஜ், 11 wickets எடுத்திருக்கார் பவுல் பண்ணி. அகில் ஹுசேன் 1 matches 3 wickets, யானிக் கரியா 1 matches 1 wicket, அல்ஜாரி ஜோசப் 1 matches 3 wickets, ஆடியன் ஸ்மித் 1 matches 1 wicket. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்டிக் டிப்ஸ் பார்க்கும்போது குயின்டன் டிகாக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அட்டகாசமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு அலாங் வித் டெம்பா பவுமா. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்லையும் அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ குயின்டன் டிகாக் கிட்ட வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் எகெயின் எதிர்பார்க்கலாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யோசிக்கும் போது. ஸோ எகெயின் கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ் அளவுக்கு நம்ம அவரை
ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் டெம்பர் பவுமா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அட்டகாசமாக விளையாடினார், ரிஸ்கி கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ்லேயும் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் க்ரீனில் தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் அகெயின் அல்ஜாரி ஜோசஃபோட அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பவுமாவுக்கு. அண்ட் தென் ஜேசன் ஹோல்டர், ஸோ இவரும் அந்த குட் லென்த்தில் பவுல் பண்ண எக்ஸ்ட்ரா பவுன்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இதில் சப்போஸ் கேப்ரியல் விளையாடினார்னா யானி கறி இடத்துல, ஸோ இன்னும் ட்ரபுளாக இருக்கும். பிகாஸ் ஒரு இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆக்சுவலாக குள்ளமாக இருப்பார், அதே நேரத்தில் கொஞ்சம் டால் கிரிக்கெட்டர், தட் மீன்ஸ் அந்த ரிலீஸிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இந்த பிச்சில் இருந்துச்சுன்னா, லைக் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த டி20 இல்லை ஓடிஐ ரெக்கார்ட்ஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். கிளென் மெக்ரா எகெயின்ஸ்ட் நமீபியா 2003 வேர்ல்ட் கப், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 45 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக 7 விக்கெட்ஸும் என்னமோ எடுப்பார், ஆக்சுவலாக 6 or 7 ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங், ஆக்சுவலி 7 விக்கெட்ஸ் தான் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 4th and 5th ஸ்டாம்ப்லேருந்து தான் மெக்ரத்தை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுவார். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வர அந்த பிச்சில் இருக்கும். பட் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு ஸோ அந்த மேட்ச் நடந்து. பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எப்பவுமே வந்து போர்ச்சஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பவுமா பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் கொஞ்சம் தடுமாறுவாரோ ஸோ அப்படிங்கிற ஒப்பீனியன் தோணுது ஆக்சுவலாக. அண்ட் தென் நைடன் மார்க்கம் பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக், எப்படி இருந்தாலும் டீசன்ட் கான்ட்ரிபியூட் வித் தி பேட் கொடுப்பாரு. அதே நேரத்தில் அலாங் வித் பவுலிங்லேயுமே ஓரளவுக்கு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடன் மார்க்கம் எப்படி இருந்தாலும் ரைட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஸோ மஸ்ட் பிக். ராசி வெனடசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் வைஸ் கேப்டன் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்னு தோணுது. எக்ஸலண்ட் ரெக்கார்ட் வச்சுருக்காருங்க, தட் மீன்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 49 அரௌண்ட் 50 ஆவரேஜ் இருக்குது. டி20 டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் எக்ஸலண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் கூட ஆடி இருக்கார். ஸோ அதனால் வேனடாசனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், தட் மீன்ஸ் ஒரு சீரீஸாக இருக்கட்டும், ஸோ எப்பவுமே அந்த ஒரு லாஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸில் வேனடாசன் எப்பவுமே வந்து கலக்கிடுவார். ஸோ அதனால் வேனடாசனை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்ச் அந்த லாஜிக்காக நான் சொல்ல வரல, பட் டிப்பிக்கல் இந்த மீன்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது வேனடாசன் இந்த மாதிரி பவுன்சிங் கண்டிஷன்ஸில் சூப்பராக விளையாடுவாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் வேனடாசன், ஸோ அதனால் கண்டிப்பாக மஸ்ட் பிக். நண்டிச் கிளாஸனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆக்சுவலாக எக்ஸலண்ட் ஃபார்மில் இருக்கார், கண்டினியூஸாக கிரிக்கெட்டுமே ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் கிளாஸன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் கிளாஸனை பொறுத்த வரைக்கும். டேவிட் மில்லர் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் புவராக தான் இருக்குது, பட் டி20 ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இன்னும் டி20யில் பார்த்தீங்கன்னா இதே கிரவுண்டில் இன்னும் ஒரு தடவைக்கு அவுட் ஆனது கிடையாது. பட் ஒன் டே இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்க்கு 23 ரன்கள் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஆக்சுவலாக ஈவன் பிஎஸ்எல்லையுமே பார்த்துருந்தோம் நம்ம, ஆக்சுவலாக அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் அவசரப்பட தேவையில்லை, பொறுமையாக இன்னிங்ஸை பில்டப்னு எடுத்துகிட்டு போகலாம். தட் மீன்ஸ் அந்த ஒரு ஓரளவுக்கு அந்த டி20 அளவுக்கு எல்லாம் பாலும் ஹிட் பண்ணும் அப்படிங்கிற ப்ரெஷர் கிடையாது. ஸோ அதனால டேவிட் மில்லர் கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கலாம். டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்டிங் சாய்ஸை தான் யோசிக்க தோணுது. நான் ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் கிளாஸனு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமோ ஸோ அப்படிங்கிற ஒப்பீனியன் தோணும் இந்த மேட்ச். அண்ட் தென் யான்சன் ஆர் ஃபெக்லிக்கோய யார் இருந்தாலும் சரி மஸ்ட் பிக் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். 10 ஓவர் கோட்டாஸ் அவங்க வீசுவாங்க, அதே நேரத்தில் பேட்டிங்லேயுமே டீசன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக யான்சன் தென் ஃபெக்லிக்கோயோ ஸோ கண்டிப்பாகவே மஸ்ட் பிக். சிசாண்டா மகாலாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுப்பாரு அதே நேரத்தில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் அந்த 2 விக்கெட் ஹால் தட் மீன்ஸ் எடுப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது சிசாண்டா மகாலா பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களை விட கொஞ்சம் பெட்டராக மற்ற பிளேயர்ஸ் யோசிக்க தோணுது. பிகாஸ் என்கிடியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆக்சுவலாக அந்த ஆஃப் கட்டர்ஸ் அழகாக ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த 4th ஸ்டாம்பின் 5th ஸ்டாம்பின் லைக் மெக்ராத்தை எப்படி வந்து அந்த லைன் அண்ட் லென்த்தை கீப் அப் பண்ணி பவுல் பண்ணுவார். ஸோ அந்த ரீஜன்லேயே வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தட் மீன்ஸ் என்கிடியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக அதுதான் பண்ணுவார். ஸோ அதன் காரணமாக என்கிடி ஸோ இந்த மேட்ச் நல்ல ஒரு குருஷலாக இருப்பார் அலாங் வித் கெரால் கோயிட்ஸ். ஸோ எப்படி இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட் டேக்கராக பார்க்கலாங்க. ஸோ அதனால கெரால் கோயிட்ஸை நான் எப்பவுமே வந்து மிஸ் பண்ண மாட்டேன். அண்ட் தென் கேப்டன் வைஸ் கம் சைஸ் அளவு கூட கெரால் கோயிட்ஸை கேன் பி ட்ரைடு தென். ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து சிசாண்டா மகாலை பொறுத்த வரைக்கும் மற்ற பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய நல்லா இருக்கிறதுனால தான் நான் சிசாண்டா மகாலாவை நான் வந்து க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பட் இஃப் யூ வாண்ட் டு டேக் ஆல் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ்
யூ கேன் டேக். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஷம்சியார் பிஜே ஃபார்ச்சூன், ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா யார் இருந்தாலும் மஸ்ட் பிக் மினிமம் 2 wickets கேரண்டி எடுத்து கொடுத்துருவாங்க. குறிப்பாக ஃபார்ச்சூனை பொறுத்த வரைக்கும், ஆக்சுவலாக ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மேட்ச் வந்து க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அதே நேரத்தில் மகாலாவை பொறுத்த வரைக்கும் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கலாம், பட் ஃபார்ச்சூனை பொறுத்த வரைக்கும் நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேனுங்க. ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, 14 matches 23 wickets எடுத்திருக்காரு. ஸோ இதே கிரவுண்டில், ஸோ அதனால் எக்ஸலண்ட் ரெக்கார்டை வச்சுருக்காருங்க. தட் மீன்ஸ் T20 ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது, T20 இருக்கட்டும் ஆர் ஒன்டே இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், ஸோ கொஞ்சம் டேட்டாவை பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கோரிலேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த அட்டாக்கிங் சென்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டை யோசிப்பாங்க. ஸோ அதனால் பிஜே ஃபார்ட்டன், ஸோ எகெயின் நல்ல ஒரு பவுலிங் த மீன்ஸ் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் இந்த மேட்ச்சில் ஷோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலாங் வித் ஷம்சி. ஷம்சியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக 2 matches 4 wickets எடுத்திருக்காரு T20 டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தட் மீன்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸுமே ஓரளவுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கும் இந்த பிட்ச். அண்ட் தென் மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸை நல்லா விளையாடக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ஷாயிகோ பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக இருந்து இப்போ நம்பர் 4 லாஸ்ட் மேட்ச் அட்டகாசமாக விளையாடிந்தார். அதுதான் அதனால தான் ஆக்சுவலாக ரன்ஸே ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக இனிஷியல் ஓவர்ஸ் கொஞ்சம் விளையாடிருந்தார்னா இனிஷியலாக விக்கெட் கொடுத்துட்டு போயிருப்பார். ஆக்சுவலாக அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டிப்பிக்கல் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது, அண்ட் தென் ஷம்சி அண்ட் தென் பிஜே ஃபார்ச்சூன், ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் 2 wickets கேரண்டி எடுப்பாங்கன்னு தோணுது. அண்ட் தென் என்கிடியை பொறுத்த வரைக்கும், ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட லுன்கே நிகடி கேன் பிட் ஃப்ரைடி. பிராண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே, ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன் சாய்ஸ் தான் பார்க்க தோணுது. அண்ட் தென் கைல் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணவே கூடாது. குறிப்பாக கைல் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் வராரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 அண்ட் தென் 7 overs, ஸோ இந்த மாதிரி கூட பவுலிங்லேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒரு அக்கேஷன் பார்க்கும்போது 1-2 wickets எடுக்கிறதுக்கும் சான்சஸ் ஃபார் கைல் மேயர்ஸ் ஆக்சுவலாக நல்லா பிரகாசமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கைல் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரூக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சப்கான்டினென்ட் அண்ட் தென் டிப்பிக்கல் வெஸ்டிஸ் கண்டிஷன்ஸ் நல்லா விளையாடுற மாதிரி பிளேயராக தெரிகிறது. பட் டிப்பிக்கல் சவுத் ஆஃப்ரிக்கன் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் எந்த அளவுக்கு இவர் பின்ஸ் டிஃபிகல்ட்டி இல்லாமல் ரன்ஸ் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. அதன் காரணமாக தான் நம்ம அவரை பெருசாக யோசிக்க முடியல. ஷாயிகோப்பு கண்டிப்பாக மஸ்ட் பிக் சொல்லலாம் ஆக்சுவலாக, பட் பிகாஸ் ஆஃப் டீசன்ட் பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் மேட்சோட பர்ஃபாமன்ஸ் வச்சு. பட் இருந்தாலும் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பதவியெல்லாம் பெருசாக கொடுக்க தேவையில்ல. வேணா பிளேயராக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்ஷனபிள் பிளேயர் லிஸ்ட்டில். அண்ட் தென் நிக்கலஸ் புரனை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக் அளவுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பேட்டிங் ரிதம் இருக்குது, ஸோ அதனால் கண்டிப்பாக இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரோமன் பாவலை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்ச் செகண்ட் பேட்டிங்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் ரேரஸ்ட் அக்கேஷன் சாய்ஸை கூட பார்க்கலாம். ஜேசன் ஹோல்டர் கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிகாஸ் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் இஸ் மேஜர் டிபார்ட்மெண்ட் பவுலிங் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரிலீசிங் பாயிண்ட் எக்ஸலண்ட், தட் மீன்ஸ் அந்த ஒரு ஹை ரிலீசிங் பாயிண்ட் இருக்கும் பட்சத்தில் ஸோ குட் லென்த்தில் பவுல் பண்ணார்னா கண்டிப்பாகவே இவருக்கு விக்கெட் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் மஸ்ட் பிக் அளவுக்கு தான் யோசிக்க தோணுது. வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆடியன்ஸ் மித்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே அந்த டெத் ஓவர்ஸ் கொடுக்கலாம். ஸோ பேட்டிங்கில் கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எப்படி இருந்தால் அந்த ஆல்ரவுண்டு ப்ரப்போர்ஷன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஆடியன்ஸ் மித்தை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் அளவுக்கு தான் யோசிக்க தோணுது. அல்ஜாரி ஜோசப் கண்டிப்பாக மஸ்ட் பிக், எப்படி இருந்தாலும் 2-3 wickets இவர்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு அல்ஜாரி ஜோசப் கேன் பி ட்ரைடு. அகில் யூசனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருந்தேன், பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வேணுன்னா பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள், பட் பதவியெல்லாம் பெருசாக கொடுக்க தேவையில்லை. யானி கரியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அளவுக்கு அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இந்த மேட்ச் ஓரளவுக்கு 1 wicket எடுத்திருந்தார், பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி கேப்ரியல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ ஸோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க, பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கல் சவுத் ஆஃப்ரிக்கன் கைண்ட் ஆஃப் விக்கெட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் ஓரளவுக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எனஃப் அசிஸ்டன்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் யானி கரியா பொறுத்த வரைக்கும் பெருசாக யோசிக்க முடியல, பட் இருந்தாலும் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இடத்துலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக மேபி கிராண்ட் லீக்ல மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் த வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குயின்டன் டிக்கா, கைல் மேயர்ஸ், ராசி வேண்டடசன், ஜேசன் ஹோல்டர் சேஃப் ஹெர்ஸ்ட். ரிஸ்கி சாய்ஸை பொறுத்த வரைக்கும் கெரால்ட் கோயிட்ஸ், அல்ஜாரி ஜோசப், எடன் மார்க்ரம், ஆடியன் ஸ்மித்.
என்னோட மாடல் ட்ரீம் டீம் அப்படி பார்க்கும்போது விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் குவின்டன் டிகாக் அண்ட் தென் ஹென்ரிச் கிளாசன், இதில் ஆப்ஷனபிள் பிளேயரை நான் சொல்லியிருந்தேன், ஷாயிகா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்கம், ராசி வேனடசன் அண்ட் தென் கைல் மேயர்ஸ் கேன் பி ட்ரைட். அண்ட் தென் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது கைல் மேயர்ஸ் கூட மேபி ஜேசன் ஹோல்டர் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க அலாங் வித் ஆடியன் ஸ்மித். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெக்லக்கோயோ இன் பிளேஸ் ஆஃப் ஆடியன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கோயட்ஸே பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அலாங் வித் அல்ஜாரி ஜோசப், லுன்கேன் கிடி, ஃபார்ச்சூன் ஆர் அக்கிலேஷன், ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் அல்ஜாரி ஜோசப் சேஃபர் சைடு, பிகாஸ் பவுலிங் மேஜர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது அண்ட் தென் பேட்டிங்லேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜோசப் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்சில் அண்ட் தென் கொயிட்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கல் விக்கெட் டேக்கராக இருப்பார். ஸோ எப்படி இருந்தாலும் இதில் வேண்டடசன் நல்ல ஒரு ஆப்ஷனாக கூட இருக்கலாம். குவின்டன் டிகாக் யூனிவர்சல் ஆப்ஷன் அவர் இருக்கார். கிளாசன் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி சாய்ஸ் அண்ட் தென் என்கிடி, ஸோ இவர் கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸாக இருப்பார். ஆக்சுவலி லாஸ்ட் மேட்சை எதிர்பார்த்தேன் பட் டிப்பிக்கல் ஈவன் பவுன்ஸ் இருந்த காரணத்தினால ஸோ ஆக்சுவலாக அந்தளவுக்கு விக்கெட் வரலை என்கிடியை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்குது பிகாஸ் டிப்பிக்கல் சவுத் ஆஃப்ரிக்கன் கைண்ட் ஆஃப் விக்கெட் கொடுப்பாங்க ஸோ அப்படின்னு தோணுது. ஸோ அதுதான் பார்க்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் நிறைய டீம் ட்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எல்லாரும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.